ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஸ்பைஸியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க, தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கடலை பருப்பு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா தாளிச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக லைட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவைன்னா இதை காரத்துக்கு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க. தண்ணி தெளிக்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிளறி விடுங்க. 10 நிமிஷம் போதும் நீங்கள் இதை வந்து இந்த ஃப்ரை ரெடி பண்ண. இந்த வளவளப்பு போயிடுச்சுனாவே நம்ம காய் வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நமக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தயாராயிடுச்சு. அப்படியே எப்படி ஒட்டாமல் அப்படியே நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் பாருங்க. பாருங்க, நமக்கு வந்து நல்லா வெண்டைக்காய் வந்து டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி தெளிக்காமல் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட மொக்க சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.